வரும் நேரம் என் ஜீவன் விண்ணை காணும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். எழுவா வருவா இதயம் நிறைவா, என் கண்ணீரை மாய்த்து நீ நலமாக்குவாய். விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா. விண்ணக அன்பே உன்னக கனியே உயிரே உணவே இறைவா. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். யூதா 1:20. மனித வாழ்வு விசுவாசத்தினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த விசுவாச கோபுரத்தை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை கோபுரத்திற்குள் குடிகொண்டு அனுதினமும் வாழ வேண்டும். இறை விசுவாசமே மனிதனுக்கு மன உறுதியை தருகிறது, துணிவையும் ஆற்றலையும் அளிக்கிறது, சக்தியையும் வல்லமையையும் வழங்குகிறது. இறை விசுவாசத்தினால் தூண்டி எழுப்பப்பட்ட மனிதன் தூய ஆவியின் உடனிருப்பை உணர்கிறார். தூய ஆவியானவரின் அருளும் கொடைகளாலும் அவர் நிரப்பப்படுகிறார். வரங்களும் கனிகளும் அவர் பொழிகின்றார். தூய ஆவியின் துணை நமக்கிருந்தால், அந்த ஆவியின் வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டால், தீமை நம்மை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. இறைவா, தூய்மை மிகு விசுவாசத்தினால் எம் வாழ்வை கட்டி எழுப்பவும், தூய ஆவியின் துணையோடு வாழவும் வரம் தாரும். ஆமீன். இதயம் வளமான நிலமாக்குவோம், இறையை உணவாக்க நிறையாகுவோம். நிலை வாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம். விண்ணக அப்பமேவா மழையாய் எனில் வாழவா. விண்ணகன்பே உன்னத கனியே உயிரே உணவே இறைவா. விண்ணக அப்பமேவா.